திஸ் எம்எஸ் ஃப்ரம் எம்எஸ் மல்டி டிவி சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஒயின் செக்மெண்ட்டில் ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம், ஒரு பி செக்மெண்ட்டில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வீட்டில் இருந்து எப்படி ஜிஞ்சர் பியை தயாரிக்கிறது அண்ட் ஆல்சோ வந்து கிரேப்ஸ் ஒயின், மேங்கோ ஒயின்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதை யாரும் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ மேலே ஐகான் லிங்க் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன பண்ண போகிறோம்னா, திட் இஸ் ஸோ நம்ம வந்து நம்ம ரம்ஜான் காலத்தில் வந்து இந்த பேரிச்சம்பளம் வந்து சாப்பிடுவோம். ஸோ இதை வச்சு நம்ம இதில் வந்து ஒயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒயின் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அந்த டேட்ஸ்ரோட அயன் சத்து நம்ம வந்து நல்லதை கொடுக்கும், நம்ம ஹெல்த்திக்கு வந்து ஒரு அயன் சத்து கொடுக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஜூஸாகவும் குடிக்கலாம். ஸோ இதை வச்சு ஏன் நம்ம ஒயினாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் இன்றைக்கான வீடியோ நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கான வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஆல்சோ இது பண்ணுறதுக்கு 20 டேஸ் ஆகாது, ஜஸ்ட் 1 டேயில் ஸோ இந்த ஒயின் பண்ண போகிறோம், ஒரு சூப்பரான ஃபெர்மெண்டேஷன் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒயின் செக்மெண்ட்னா ஆல்பம்ஸ் வீடியோஸ் கண்டினியூவாக வந்துருக்கும். ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, டேட்ஸ் வந்து ஒரு 1/2 ஹவர் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அண்டு நம்மளுக்கு தேவையான ஒரு சுகர், லவங்கம், பட்டை, அப்புறம் சிறிதளவு ஈஸ்ட், இந்தளவு இல்லை சிறிதளவு ஈஸ்ட். ஸோ நம்ம மிக்சியில் இந்த பேரிச்சம்பளம் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, 1/2 ஹவர் ஊறினக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நல்லா க்ரீமியாக வந்து ஒரு பாட்டிலில் போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நல்லா பீட் பண்ணுங்கள், ஏன்னா அந்த க்ரீமி வந்து ஜாம் மாதிரி இருக்கும். ஸோ நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம அந்த பட்டையும் கிராமும் நல்லா உடச்சி போட்டுக்கோங்க, நாளாக உடச்சி போட்டுக்கோங்க, அப்படியே போட்டுறாதீங்க. இது உடச்சி போட்டக்கப்பறம் இப்போ நம்ம வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஏற்கனவே பேரிச்சம்பழத்தில் சுகர் இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவு நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 2 கப் அளவு வந்து நம்மளுக்கு வந்து பேரிச்சம்பழம் ஒயின் கிடைக்க போகுது. ஸோ நம்ம இதில் 3 டேபிள்ஸ்பூன் மட்டும் போட்டாலே போதும், நீ இந்த அளவு போட்டாலே போதும். ஸோ நீங்கள் நல்லா இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து 3 டேபிள்ஸ்பூன் போட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாட்டரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வாட்டர் வந்து ஒரு 1.5 கிளாஸ் இருந்தாலே போதுமானது. ஸோ இந்த கிளாஸில் நம்மக்கிட்ட வந்து ஒரு பெரிய கிளாஸ்லாம் ஒரு தண்ணி இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து ஒரு பாதி ஊற்றினா மட்டுமே போதுமானது, நமக்கு வந்து சுடு தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லை. ஸோ நம்ம இந்த தண்ணியே ஊற்றிக்கலாம், ஏன்னா நம்ம வந்து ஒரு கூலிங்காக தான், எப்படி இருந்தாலும் நம்ம கூலிங்காக தான் குடிக்க போகிறோம் கடைசியாக பார்த்தா. ஸோ நம்ம இந்த தண்ணியே ஊற்றிக்கலாம். ஸோ ஊற்றி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் மேலே வந்து அந்த பபுள்ஸ் பபுள்ஸாக வருது. ஸோ இந்த டைம் நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த க்ரீமியும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லிக்விட் ஃபார்மாக இருக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து ஈஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஈஸ்ட் நான் போடுற அளவுக்கு போடுங்க, ஏன்னா நீங்கள் ஈஸ்ட்டை வந்து அதிகமாக போட்டுட்டிங்கன்னா ரொம்பவே ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ ஈஸ்ட்டு போட்டு நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து க்ளோஸ் டேப்பில் வைக்க போகிறோம். ஸோ ஈஸ்ட் வந்து இந்த அளவு போடுங்க. ஈஸ்ட் வந்து எப்போவுமே 1 டீஸ்பூன் அளவு சத்தியமாக போட்டுறாதீங்க, இந்த அளவுக்கு போட்டாலே போதுமானது. 1 டீஸ்பூன் மேலே போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், சத்தியமாக இது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ இந்த ஈஸ்ட்டை நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த ஈஸ்ட் நீங்கள் போட்டோன்னாலே கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு அந்த ப்ராசஸ் தெரியும், அந்த ஈஸ்டோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நம்ம ஈஸ்ட் எல்லாம் போட்டாச்சு, எல்லாமே முடிஞ்சாச்சு. ஸோ அந்த மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஈஸ்ட் வந்து இப்போ அந்த வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம டக்குன்னு வந்து பாட்டில் மோடு எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஏர் வந்து கேப் வந்து வெளியவே சுத்தமாக போகக்கூடாது, ஏன்னா இது நம்ம 1 டேயில் பண்ணுறதுனால நம்ம இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் இப்படி பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம போட்டுடும், இதுக்கப்புறம் நம்ம வந்து டேப் எடுத்து அந்த டேப் எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கூலிங்கான ப்ளேஸில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த பாட்டிலை எடுத்து ஷேக் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, அந்த பாட்டில் நீங்கள் தொட்டுறதா இருக்கட்டும் சரி, நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, ஏன்னா அது ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கும்போது நம்ம சத்தியமாக அதை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. எதாவது நம்ம டிஸ்டர்ப் பண்ணி பண்ணிட்டோம்னா டேஸ்ட்டு மாறக்க நிறையா சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து அந்த வைனோட ப்ராசஸும் வந்து மாறக்க நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நல்லா வந்து போட்டு நம்ம லாக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஏர் போடுறதுக்கு சுத்தமாக வந்து வாய்ப்பே கிடையாது. ஸோ இது நல்லா வந்து குலுக்கிட்டு நாம் வந்து இது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துல வந்து ஒரு கூலிங்கான ப்ளேஸில் வச்சுப்போம். நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பிளாஸ்டிக் பாட்டிலாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டே இந்த டேட்ஸை வந்து அந்த ஃபுல்லாக க்ரீம் போட்டோம், 1 டேக்கு மேலே ஆயிடுச்சு.
ஸோ இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணி அது எப்படி வந்திருக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து கரெக்டாக ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஆகி அது ஒயினாக வந்திருக்கா, ஸோ இல்லைனா வந்து மாறி வந்திருக்கான். ஏன்னா நான் வந்து அடிக்கடி வந்து நான் பார்த்தேன் அதோட ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நல்லாவே இருந்தது. அது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம ஈஸ்ட் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஈஸ்ட் வந்து மேலே போய் ஒன்றா கழிச்சு கீழே வந்துடுச்சு. ஸோ கரெக்டான ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் தான் நடக்கிறேன். ஸோ கரெக்டாக வந்து 124 hours ஆயிடுச்சு. ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளோட சேனல் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் டே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பாட்டில் டேப்பை நீங்கள் வந்து பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு மெதுவாக ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா அந்த வந்து அந்த உள்ளேமே அந்த ஏர் ப்ரெஷர் இருக்கிறதுனால கொஞ்சம் பொங்கிட்டு கூட வரலாம். ஸோ மெதுவாக க்ளீனாக கரெக்டாக ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மேலே பார்த்தீங்கனாலே தெரியும், அதாவது அந்த மேலே வந்து அந்த ஈஸ்ட்லாம் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ நமக்கு தேவையான ட்ரிங்க் மட்டும் கீழே இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து வடிகட்டணும். ஸோ ஒரு க்ளீனான ஒரு வடிகட்டி எடுத்து நல்லா வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி நீங்கள் மற்றதெல்லாம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம புழிஞ்சு விட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம கீழே வந்து கரெக்டான ப்ரொபொசிஷனில் ஒரு 18% ஆல்கஹால் கண்டென்ட்ல இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்ம ஓப்பன் பண்ணும்போது தெரிஞ்சிருச்சு அது. ஸோ ஃபெர்மெண்டேஷன் கரெக்டாக வந்துருக்குன்னு. ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு 1 hour 2 hours வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணக்கப்புறம் குடிங்க, டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து 1 hour 2 hours வெயிட் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம் கூட ஃப்ரீசரில் வச்சுருக்கோம், நல்லா கூலிங்காக இருக்கிறத. ஸோ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ கடைசியாக நாம் வந்து அந்த பேரிச்சம்பளத்தை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு 1 hour வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, ஸோ இந்த லெவலில் ப்ரொபகேஷன் வந்திருக்கு. கரெக்டான லெவலில் கரெக்டாக ஈக்குவலாக அந்த ஒயினுக்கு எப்படி வந்து ஈக்குவலாக இருக்குமோ அந்த அளவு கரெக்டாக வந்திருக்கு. அந்த ஸ்மெல்லும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. ஸோ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கரெக்டாக அந்த ஒயின் அப்படியே அதே டேஸ்ட்டில் தாங்க இருக்குது. ஸோ எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்மளோட சேனல் புதுசாக வந்துருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.